Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்கறோம்னா மத்திய அரசின் சூப்பர் திட்டம் பென்ஷன் வாங்குபவர்களுக்கு இனி நிம்மதி. வாங்க டீடைல்ஸா பார்க்கலாம். பென்ஷன் விதிமுறைகளை திருத்துவதற்கான நிலைக்குழுவின் 32வது கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் தமிழகம், கர்நாடகம் உள்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பென்ஷனர் சங்கங்கள் பங்கேற்றன. இந்நிகழ்வில் மத்திய பணியாளர் மற்றும் பென்ஷன் துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் பங்கேற்று பேசினார். அப்போது அவர் பென்ஷனர்கள் பயன்பெறுவதற்காக தனி இணையதளம் அறிமுகப்படுத்தப்படும், பென்ஷன் வாங்குவோர் தங்கள் குறைகளை டிஜிட்டல் வழியில் தெரிவிக்கவும், அதிகாரிகளை சந்திக்காமல் குறைகளை தீர்த்து கொள்ளவும் இந்த பென்ஷன் இணையதளம் உதவும், பென்ஷன் வழங்குவது தொடர்பான அனைத்து அமைச்சகங்களும் இந்த இணையதளத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும், எல்லா குறைகளும் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களுக்கும் துறைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் டிஜிட்டல் வாழ்வு சான்றிதழ் திட்டம் 2020 நவம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின் 3,08,625 வாழ்வு சான்றிதழ்கள் டிஜிட்டல் முறையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் 100 நகரங்களில் பென்ஷனரின் வீட்டுக்கே வந்து வாழ்வு சான்றிதழ் பெறும் வசதியை பொதுத்துறை வங்கிகள் அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.